வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது இரண்டாம் வகுப்பிற்கான தமிழ் பாடத்தை பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பில் வந்து நம்ம பாடம் ஒன்றில் யாரு யாரு யாருன்றதை நம்ம பார்த்தோம். பேஜ் நம்பர் 6 இங்கே பாருங்க, இதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒழித்து பழகு சென்ற வகுப்பில் நம்ம மிஸ் எழுதி போட்டோம் போர்டில் நம்ம வாசித்து பார்த்தோம். இங்கே பாருங்க, இன்ன வாட்டி பாருங்கள், மிஸ் சொல்லுத கவனிங்க எல்லோரும். பேஜ் நம்பர் 6 கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு, அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு, பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு, அந்த வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு, ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு, அந்த தொட்டா சின்னங்கிக்கு பட்டணம் மூடி கட்டளை போட்டது யாரு, யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இதை நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்பில். அதோடைய ஒழித்து பழகு பேஜ் நம்பர் 7 இருக்குது. இங்கே பாருங்கள், ஒழித்து பழகு வந்து கற்றுக் கொடுத்தது, மூடி வச்சது, சின்ன கொடுத்தது, வண்ணம் அடித்தது, ஆட கொடுத்தது, கட்டளை போட்டது, இயற்கை அன்னை. இப்பொழுது படித்தும் எழுதியும் பாருங்கள், பார்க்க போகிறோம். எல்லோரும் கிளாஸ் ஒர்க் எடுங்க, தமிழ் கிளாஸ் ஒர்க் எடுங்க. எடுத்துட்டிங்களா மாணவர்களே? இப்போ பாருங்கள், படித்தும் பாடி இத் து இம், படித்தும் எழுதியும் ஏ ரு தி யு இம், படித்தும் எழுதியும் ப ழ கு த பழகுக, படித்தும் எழுதியும் பழகுக, படிக்கவும் படிக்கிறோம் எழுதியும் நம்ம பழகணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், காசை கேட்டு எழுதுங்க. க இத் த ரி இக் க இ கத்தரிக்காய். அடுத்தது கடலை கொட்டை. கடலை கொட்டைன்னா என்னது? நம்ம வேர்க்கடல இருக்கோம்ல, அதுதான் கடலை கொட்டை. க ட லை இக் கோ இட் டை, கடலை கொட்டை. மூன்றாவது முத்து சிப்பி. மு இத் து இப் முத்து இச்சு சிப்பி சி இப் பி முத்து சிப்பி. அடுத்தது பருத்தி செடி. பருத்தி செடினா பஞ்சு செடி. ப ரு இத் தி இச்சு பருத்தி செடி சே டி பருத்தி செடி. அடுத்தது பஞ்சு மிட்டாய். ப இஞ்ச் சு மீ இட் டா இ பஞ்சு மிட்டாய். அடுத்தது காகித பூ. கா ஹி த இப் பூ காகித பூ. அடுத்தது தொட்டா சினுங்கி. தொட்டா சினுங்கின்றது ஒரு செடி, நம்ம தொட்டவுடனே அது இலைகள் எல்லாம் மூடிக்கும், அதோடைய பேர் தான் தொட்டா சினங்கி. தோ இட் டா சி நூ இங் கி தொட்டா சினங்கி. இங்கே பாருங்கள், தொட்டா சினங்கி செடி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இலையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இலையை நம்ம தொட்டவுடனே மூடிக்கும், அதுதான் தொட்டா சினங்கி. பாருங்கள், படித்தும் எழுதியும் பழகுங்க. கிளாஸ் ஒர்க் எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க, எழுதிட்டு வாசிச்சுட்டே நீங்கள் எழுதணும். கத்தரிக்காய், கடலை கொட்டை, முத்து சிப்பி, பருத்தி செடி, பஞ்சு மிட்டாய், காகிதப்பூ, தொட்டா சினுங்கி. எழுதிட்டீங்களா? அடுத்தது பாருங்கள், பொறுத்துகை இருக்குது பாருங்கள். பொறுத்துகை வந்து புக்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 7
ஓ ரூ இத் தூ க பொறுத்துங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்க, கத்தரிக்காய் க இத் த ரி இக் காய் கத்தரிக்காய். அடுத்தது கடலை கொட்டை காடலை இக் கடலை கொட்டை கோ இட் டை கடலை கொட்டை. அடுத்தது பருத்தி செடி பரு இத் தி இச் சே டி பருத்தி செடி. அடுத்தது ஆலமரம் ஆ ல ம ர இம் ஆலமரம். அடுத்தது காகிதப்பூ கா கி த இப் பூ காகிதப்பூ. இதுக்கு முத்துச்சிப்பி மு இத் து இப் இச்ச முத்துச்சிப்பி சி இப் பி முத்துச்சிப்பி. ஊஞ்சல் ஊ இஞ்ச் ச இல் ஊஞ்சல். வண்ணம் வ இன் ந இம் வண்ணம். பஞ்சுமிட்டாய் ப இன் சு மீ இட் டா இ பஞ்சு மிட்டாய். அடுத்தது குடை கூ டை குடை. என்ன வரும் பாருங்க, கத்திரிக்காய்க்கு என்ன வரும் பாருங்க, கத்திரிக்காய்க்கு குடை பிடிச்சது யாருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், குடை. அப்போ அதுக்கு நம்பர் ஒன் ஒன்று போடணும். கடலை கொட்டை, கடலை கொட்டை எப்படி இருக்குது, நம்ம வேர்க்கடலையை நம்ம திறந்தோம்னா முத்துச்சிப்பியை திறக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் ரெண்டு வேர்க்கடலை கொட்டை இருக்கும், அதுதான் கடலை கொட்டை. அப்போ அதுக்கு என்ன வரும், முத்துச்சிப்பி இரண்டு, இரண்டு நம்பர் இரண்டு போடணும். அடுத்தது பாருங்கள் பருத்திச்செடி, பருத்திச்செடி என்ன வரும், பஞ்சு மிட்டாய். பருத்திச்செடி எப்படி இருக்கும், பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குல்ல, பருத்திச்செடி வந்து பஞ்சு தான் பருத்திச்செடி. அப்போ அதுக்கு பஞ்சு மிட்டாய் மூன்று, மூன்று பொருத்தணும். அடுத்தது ஆலமரம், ஆலமரத்தில் என்ன இருக்கும், ஊஞ்சல் கட்டி விளையாடலாம் ஆலமரத்தில், அதனால் வந்து ஆலமரத்துக்கு ஊஞ்சல் நான்கு. அடுத்தது காகிதப்பூ, காகிதப்பூ வந்து கலர் வண்ணம் அடித்தது யாருன்னு சொல்கிறல, அதில் காகிதப்புக்கு வண்ணம் ஐந்து. சரியா, நீங்களும் பேஜ் நம்பர் செவன் எடுத்து இங்கே பாருங்கள் பொருத்துகள் இருக்குது, அந்த பொருத்துகளை நீங்களும் நம்பர் போட்டு பொருத்துங்க. சரியா, இங்கே பாருங்கள் கத்தரிக்காய் குடை கடலை கொட்டை முத்துச்சிப்பி பருத்தி செடி பஞ்சு மிட்டாய் ஆலமரம் ஊஞ்சல் காகிதப்பூ வண்ணம். சரிங்களா, அடுத்தது பாருங்க கலந்துரையாடுகள் போட்டிருக்கு. இப்பாடலில் உனக்கு பிடித்த வரிகள் எவை ஏன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வரி பிடிச்சிருக்குன்றது நீங்கள் சொல்லணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த வரி பிடிச்சிருக்கு. எனக்கு மிஸ்ஸுக்கு வந்து அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யாருன்ற வரி எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து வேர்க்கடலை நம்ம அப்படியே திறந்தோம்னா, இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் வேர்க்கடலை திறந்தோம்னா அப்படியே முத்துச்சிப்பியை திறக்கிற மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதனால் மிஸ்ஸுக்கு அது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மம்மிக்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் நம்மை சுற்றி பேஜ் நம்பர் எயிட்டில் இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் எட்டு எடுங்க எல்லாரும்.
பேஜ் நம்பர் 8. இங்கே பாருங்கள், நம்மை சுற்றின்னு இருக்கீங்க. நம்மை, நம்மை சுற்றி, சு இட் ரீ, நம்மை சுற்றினா நம்மளை சுற்றி என்ன இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தூங்கும் மூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா? இங்கே பாருங்கள், தூங்கும் மூஞ்சி செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, தூங்கும் மூஞ்சி செடியில் வந்து ரோஸ் கலரில் பூவெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது எப்படி இருக்கும், காலையிலையும் எப்படி இருக்கும், மாலையிலையும் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்குறாங்க. காலையில் வந்து இங்கே பாருங்கள் இலையெல்லாம் வந்து விரிஞ்சு இருக்கும் தூங்கும் மூஞ்சி செடியில். மாலையில் வந்து இலையெல்லாம் முடிக்கும், அப்படியே தூங்குற மாதிரியே இருக்கும் தூங்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து தூங்கும் மூஞ்சி மாதிரின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், காலையில் எப்படி இருக்குது பாருங்கள், மாலையில் எப்படி இருக்குது பாருங்கள். சரியா, அதுதான் தூங்கும் மூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா, காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கும். அடுத்தது பாருங்கள், பட்டாசு காய், இது ஒரு காய், அந்த காயை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகுன்றது பார்க்கலாங்க. பாருங்கள், பட்டாசு காயை தண்ணியில் போட்டால் என்ன நடக்கும், இங்கே பாருங்கள், இதுதான் பட்டாசு காய். இதெல்லாம் வந்து காஞ்ச விதை மாதிரி இருக்கும், அது பார்க்கறதுக்கு தண்ணியில் போட்டோம்னா பட்டு பட்டுன்னு விடியும், அது உள்ளே இருக்க விதையெல்லாம் செதறும், சவுண்டு வரும், பட்டாசு மாதிரி சவுண்டு வரும், அதனால் பேர் பட்டாசு காயின்னு சொல்கிறோம் நம்ம. அப்புறம், சூரியகாந்தி பூக்களை பார்த்துருக்கீர்களா? அனைத்துமே ஒரே திசையை நோக்கி இருக்கும். சன்ஃப்ளவர், சூரியகாந்தி செடினா என்னது, சன்ஃப்ளவர். இந்த சன்ஃப்ளவர் வந்து எந்த பக்கம் சூரியன் இருக்கோ அந்த பக்கம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மார்னிங் வந்து சூரியன் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லா சூரியகாந்தி பூவும் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் திரும்பியிருக்கோம். இப்போ மாலையில் வந்து சூரியன் வந்து வெஸ்டில் போயிடும், சரிங்களா, மேற்கு போயிடும். அப்போ அங்கே எப்படி இருக்கும், எல்லா சூரியகாந்தி பூவும் மேற்கு பக்கமாக திரும்பியிருக்கோம். மார்னிங் வந்து இந்த பக்கமாக திரும்பியிருக்கோம், ஈவினிங்கில் இந்த பக்கமாக திரும்பியிருக்கோம். அதான் காலையிலும் மாலையிலும். சூரியகாந்தி பூக்களை பார்த்துருக்கிறீர்களா? அனைத்துமே ஒரே திசையை நோக்கி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குங்களா, இப்போ வந்து சூரியன் வந்து இந்த பக்கத்தில் இருக்குதுன்னா சூரியனை பார்த்த மாதிரி இருக்குது. மாலையில் பாருங்கள், சூரியன் வந்து பின்னாடி போயிடுச்சு, அப்போ எல்லாம் பூவும் அந்த பக்கமாக சூரியனை பார்த்து திரும்பியிருக்கு. பாருங்கள், சூரியன் வந்து பின்னாடி இருக்குது, எல்லாமே அந்த பக்கமாக திரும்பியிருக்கு, சரிங்களா. பழமுறை சொல்லிப்பா, கிடைக்கும் சொல்லை எழுதுக. பழமுறை சொல்லி பார், பல நிறைய தடவை சொல்லி பார்க்க சொல்கிறாங்க, அதில் என்ன என்ன நமக்கு விடை கிடைக்குதுன்னு பார்க்க சொல்றோம். கிடைக்கும், கிடைக்கும் சொல்லை எழுதுக. சோ இல்லை, சொல்லை எழுதுக. ஏ ரு தூக எழுதுக. பலமுறை சொல்லிப்பார், கிடைக்கும் சொல்லை எழுதுக. இங்கே பாருங்க, கா கொடுத்துருக்காங்க, ரீ கா இத். நீங்கள் பலமுறை சொல்லி பார்க்க சொல்கிறாங்க, த ரீ கா இத். இதை வந்து ஜம்பிள் வேர்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுறோம். என்ன எழுதலாம் பாருங்கள், கா இத்தரி, கத்தரி. கத்தரின்னா எனது கத்திரிக்காய். கா இத்தரி, கத்தரி. அடுத்தது பாருங்க, லை இருக்கு, கா இருக்கு, டா இருக்கு. ஃபஸ்ட் எடுத்தோம்னா லை டா வராது, அப்போ ஃபஸ்ட்டு வந்து கா தான் வரும், கா. அடுத்தது என்ன சொல்லலாம், டா லை, கடலை, கடலை. வேர்க்கடலை தான் கடலை சொல்லணும் நம்ம, கடலை, கடலை. அடுத்தது பாருங்க, ச இல் ஊ இஞ்சு. இங்கே பாருங்கள்,
இல்லை முதல்ல வராது, இஞ்செல்லாம் முதல் வார்த்தையாக வராது, எழுத்தாக வராது. அப்போ என்ன போட்டுக்கலாம்? ஊ போட்டுக்கலாம். ஊ இஞ்ச் ச இல் ஊஞ்சல். ஊ இஞ்ச் ச இல் ஊஞ்சல். அடுத்தது பாருங்கள், டை கூ இருக்கு. டை வந்து முதல் எழுத்தியாக வராது நமக்கு. அப்போ கூ டை குடை நம்ம போட்டுக்கலாம். கூ டை குடை. அடுத்தது தா இ மீ இட்டு பாருங்க என்ன மீ இட் தா இ மிட்டாய். மீ இட் தா இ மிட்டாய். சரிங்களா? இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 8 உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வட்டம் இருக்குல்ல, இந்த வட்டத்தில் நீங்கள் இந்த மிஸ் எழுதி போட்ட ஆன்சர்ஸ் நீங்கள் இதில் எழுதணும். எழுதி வச்சா தான் உங்களுக்கு எக்ஸாம் சமயத்தில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பாருங்கள், கத்தரி கடலை ஊஞ்சல் குடை மிட்டாய். நீங்கள் அந்த வட்டத்தில் எழுதணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வட்டம் இருக்குல்ல, இந்த வட்டத்தில் நீங்கள் எழுதணும். புக் ஒர்க்கு புக் எக்ஸசைஸ் இது நீங்கள் புக்கில் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் சமயத்தில் படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கெல்லாம். இப்போ நம்ம படம் 2 சிறிய உருவம் பெரிய உலகம்ன்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 9 இருக்குது. இங்கே பாருங்கள்,